புலால் உண்ணும் பழக்கத்திலிருந்து விடுபட யார் துணை வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சரி, புலால் உண்ணுங்கிறியா பழக்கத்தையும் விட்டுப்போட்டு அது ஆசானை கீழ் ராமலிசாமி கேட்டு, ஏன்னா இந்த மாதிரி நான் புலால் உண்ணுற பழக்கத்தையும் விடுபட அருள்சனி கேட்டுக்க. அண்ணா அவரே ராமலிசாமி கேட்டு அண்ணதான் ஆசைப்படுகிறேன், அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கணும்னு கேள். அப்போ அவர் கொண்டே அவருடைய அவர் ஆசையை கொண்டு அண்ணாதான புண்ணியவானை கொண்டே புண்ணியம் செய்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அவை தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்குறோம். ஆகவே இப்போ தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் நம்ம சங்க சார்பாகவும் சங்க நண்பர்களும் தொண்டு செய்கிற அன்னதான செய்கிறார்கள். 100 குடும்பத்தை உருவாக்க விரும்புகிறோம். 100 குடும்பம் போதும், போதும் 100 குடும்பம் போதும். இந்த உலகத்தை இந்தியா தமிழகத்தை காப்பாற்றலாம், இந்தியாவும் காப்பாற்றலாம். அது ரொம்ப நல்ல நல்ல மனசோடு செய்யும்போது கொஞ்சம் கூட இது இருக்கக்கூடாது, செலவுங்கிற பொறுத்தே நினைக்கக்கூடாது. அதான் இந்த கடைசி எல்லைக்கு வந்துட்டு கடைசி என்ன மிச்சம் இருக்குண்ணா, தாலி கூட தான் மிச்சிருக்குண்ணா. அதை பற்றி அவசியம் இல்லையா, நான் இது விரலி மஞ்சளுக்காக போட்டுக்கிறேன். இது வித்தாவது செய்கிற நினைக்கிற பெண்களுக்கு அந்த மாதிரி பெண்கள் விற்க வேண்டிய அவசியம் வராது, வரக்கூடாது எனக்கு தெரியும். எனக்கு அது மாதிரி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த குடும்பத்தார்கள், 100 குடும்பம் இருந்தால் போதும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் சொன்னாங்க. யாருக்கு யாவருக்கும் அது சொல்லும்போது யாருக்கு இடுமின் அவர் இவரின் என்னென்ன சொன்னார், பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போட்டன்மின் டார் திருமலர். அப்போ இங்கே பழம்பொருள் போட்டால் முன்னோர்கள் சேர்த்து வச்சுருப்பான். சில பேர் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயிற கற்கள் இருக்கும், 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள இருக்கும், 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள கல் வீட்டில் இருக்கும். யாருக்கு விடுமன் அவர்வன் என்னென் மின் பார்த்திருந்துன்மன் பழம்பொருள் போட்டன்மின்னர். என்ன ஏன் முன்னோர்கள் வந்து 3-4 தலைமுறையாக இந்த வயிற இந்த மரகத கல் இருக்குது, மரகத கல் பச்சைக்கல், அந்த கல் வந்து 10 லட்சம் ரூபா மதிப்புள்ளது, 3-4 தலைமுறையாக இருக்குதுண்ணா. திருமலை சிரித்தார். அவன் எல்லாம் போடிச்சு என் தன் முன்னோர்கள் வச்சு இந்த பச்சைகள் தான் இருக்குது, மரகதைகள் தான் இருக்குன்னார். அதையே வச்சுட்டு இருக்கனார், அது ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அதை தூக்கி அவமா மடையாக வச்சுருக்கான், நீ வச்சுருக்க தூக்கிறாரு வித்துட்டு அன்னாராசினார். ஏன்னையா என்னுடைய முன்னோர்கள் வச்சிருந்தது விற்க சொன்னார், பூக்கிற அவன் தான் அவன் தான் அவன் அன்னதனம் செய்யாமல் தேய்த்து வச்சுருக்கான், நீ வச்சுருக்கா தூக்கி அதை வித்துட்டு அன்னதனம் செய்யினார். யாருக்கு இடிமின் இன்னார் அண்ணார்னு பார்க்காதே, அவன் பகைவன் நண்பன் பார்க்காதே, பசின்னு சொன்னால் சாப்பாடு போடுறானார். யாருக்கு இடிமன் அவர் ஒன்று என்னென் மண். அப்போ அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் முஸ்லீமு கிறிஸ்தவங்கிற பேச்சு இல்லை, பசு தான் யார் வந்தாலும் சோடு போடு, எந்த ஜாதினாலும் அவசியம் இல்லை. யாருக்கு இடிமன் அவர் ஒன்று என்னென் மின் பார்த்திருந்துன்மின் பார்த்திருந்துன்னு விருந்து உபசரிக்கணும். யார் வருவாங்களோ யாராவது வருவாங்களோ அப்படின்னு எது பார்த்திருந்து உண்மின் பசி ஆட்டணும் யாராக வருவாங்களா எதிர்பார்த்துக்கிட்டு பார்த்திருந்தும் பழம்பொருள் போட்டன்மின் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பொருள் வச்சுட்டு வச்சு அவசியம் இல்லை. அவனை சேர்த்து வச்சுருக்கான், 10 லட்சம் மதிப்புள்ள வைரத்தையும் தங்கத்தையும் சேர்த்து வச்சுருக்கான், ஞாபகத்திலும் வச்சுக்காது. அது அதுவும் வித்துருந்தார், வித்துட்டு அண்ணாதான் செய்யினார் பழம்பொருள் போட்டுன்னு. அப்போ அதை வச்சு இப்போ அவன் தான் வச்சுருக்கானே யோசிச்சுக்காது, போட்டு ஏழைகள் செய்து புண்ணியத்தை தெரிவிக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.